வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து 11th அண்ட் 12th அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 2 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ஒரு 10 மட்டும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நான் வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ், 60 கேள்விகள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் 10 கொஸ்டின் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த 10 கொஸ்டின்ஸாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ 3 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்குமே நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக நீங்கள் வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை என்றால் என்ன? முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி கேட்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். மொத்தம் உங்களுக்கு 2 மார்க்கில் 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டினில் அந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு சாய்ஸ் வந்து 7 அவுட் ஆஃப் 10 நீங்கள் 7 கொஸ்டின் எழுதணும். அதில் 30th கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும், ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2, டிஃபைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன? இது வந்து 2வது முக்கியமான கொஸ்டின். செகண்ட் லெசனில் இருந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.